அனைவருக்கும் வணக்கம். அட்ட வீரட்டானம் இதுவரைக்கும் நான்கு ஸ்தலங்கள் பத்தி பார்த்தாச்சு. அதுல சிவபெருமானோட மகிமை என்ன, என்ன விதமான வீரதீர செயல்கள் புரிஞ்சு அந்த அறக்கங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அட்ட வீரட்டானம் ஐந்து இதுல பார்க்க போற இடம் திருவிற்குடி. திருவிற்குடி இந்த ஊர்ல ஜலாந்தசுரனை வதைத்த தலம். திருமந்திரம் எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையில் அங்கு விரல் ஆழி செய்தானே. இது என்னன்னா பாவங்கள் பல புரிந்து மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்திய ஜலந்திரன் என்னும் அசுரனை கொன்ற இடம். இந்த இடம் பேர் என்னன்னா திருவிற்குடி. இது எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர்ல இருந்து நாகூர் போற பாதையில ஒரு சாலையோரத்துல ஒரு வளைவை கடந்து போனா ஒரு கிராமம் தான், சின்ன கிராமம் விற்குடி அப்படிங்கிற இந்த கிராமம். இந்த கிராமம் தான் இப்போ திருவிற்குடி. அந்த கிராமத்தோட மையத்துலதான் இந்த வீரட்டானம் இருக்கு. ஒரு முறை வந்து இந்திரன் என்ன பண்ணாரு, நான் தான் எல்லாமே, தான் தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுல ரொம்ப அகந்தையா இருக்கார். இந்த அகந்தையோடய எங்க போறாருன்னா சிவபெருமான தரிசனம் பண்றதுக்காக போறார். கைலாயத்துக்கு கிளம்பிட்டார், கிளம்பி போறாரு. சிவபெருமானுக்கு தெரியாம இருக்குமா தன்னை யார் பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எப்படிப்பட்ட நிலைமையில வர்றாரு, எப்படிப்பட்ட மனநிலையோட இந்த இந்திரன் வர்றாரு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி தெரியும் போது இவர் என்ன பண்ணாரு, சிவன் உடனே அவர் ஒரு சேவகனா ஒரு வாயில் காவலனா மாறி கைலாய வாசலுக்கு போயிட்டார். கைலாய வாசலுக்கு போயிட்டு உள்ள வர போற இந்திரனை தடுத்து நிறுத்துறார். இந்திரன் கேட்கல, நான் யார் தெரியுமா, என்னையே உள்ள விடலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுச்சாங்க. இவர் மறுபடியும் தடுத்தார். இந்திரனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, கோபமா சத்தம் போட்டும் விடல, சேவகன் வடிவத்துல இருந்த சிவபெருமான் விடல. மறுபடியும் சொல்றாரு, நீங்க உள்ள போக அனுமதி இல்லை, போக கூடாது. உடனே இந்திரன் கோபத்துல என்ன பண்றாரு, அவரோட வஜ்ராயுதத்தை எடுத்து சிவனை அடிக்கிறார். இப்போ சிவனுக்கு கோபம் வந்துச்சு, அவர் அவரோட நெற்றி கண்ணை திறந்து பாக்குறாரு. நெற்றி கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சிவபெருமான் தான் காவல் காக்குறவரு, அவர் தான் நம்மள சோதிச்சு பாக்குறதுக்காக இப்படி வந்து நிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு இந்திரனுக்கு தான் ஆணவத்தால செய்த தப்பு அப்பதான் புரியுது. உடனே அந்த மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா கோபத்துல தான் உடம்புல இருந்து ஒரு வேர்வை துளிய வந்து பார்க்கடல்ல தெளிக்கிறாரு சிவன். அப்போ வந்த கோபத்துல அதுல வந்து ஒரு அசுர குழந்தை வந்து உருவாகும். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா பிரம்மனோட தாடியை பிடிச்சு இழுக்குது. அப்ப இழுக்கும் போது அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருது, அந்த அளவுக்கு வேகமா இழுக்கிறதுனால அந்த துளியும் குழந்தையோட மேல விழுது. ஏற்கனவே சிவபெருமானோட வேர்வை துளியும் விழுந்துருச்சு அந்த குழந்தை மேல, இப்ப இவரோட அழுகையில அந்த கண்ணீர் துளியும் மேல விழுந்துருச்சு. இப்படி சிவனோட வேர்வை துளி, பார்க்கடல்ல இருக்க நீர், பிரம்மனோட கண்ணீர் துளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழந்தை உருவாகு. அந்த குழந்தைக்கு பேர் என்னன்னா ஜலாந்திர சூரன். ஏன்னா எல்லாரோட நீர் துளிகள்ல இருந்தும் கண்ணீர் துளியில இருந்தும் எல்லாமே நீர் சம்பந்தப்பட்டதுல இருந்து உருவானதால அந்த அசுரனுக்கு பேரு ஜலாந்திர சூரன். இந்த ஜலாந்திர சூரன் பெரியவனா வளர்றாரு. பறந்து என்ன பண்றாருன்னா அவருக்கும் அதே அப்புதான், யார விட்டுச்சு, மூணு உலகத்துக்கும் நான் தான் தலைவனா இருக்கணும், அந்த மூணு உலகமும் எனக்கு அடிமையா இருக்கணும், என்னோட கட்டுப்பாட்டுல எனக்கு கால் கீழே இருக்கணும் அப்படின்னும், சாகாத வரமும் எனக்கு வேணும் அப்படின்னு போய் வரம் கேட்கிறார். யாரு கிட்ட வரம் கேட்கிறாருன்னா பிரம்மன் கிட்ட கேட்கிறாரு.
பிரம்மன் சொல்றாரு அதுக்கு ஜலாந்திரசூரா, நான் உனக்கு அதுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன், அப்படி உனக்கு அப்படி ஒரு வரம் வேணும் அப்படின்னா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு, இல்ல நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு படம் பிடிக்கும் போது அங்க அவர் ஒரு நிபந்தனை வச்சுட்டாரு, நான் உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன், அந்த நிபந்தனைப்படி நடந்தா உனக்கு இந்த வரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டோன்ன அவர் சொல்றாரு, பிரம்ம ஜலாந்திரஸ்வரா, தர்ம பத்தினியான உன்னோட மனைவி பிருந்தை எப்போது மனதளவில் கெடுகிறாளோ அப்போது உனக்கு அழிவு வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அட்டகாசம் அதிகமாயிடுச்சுன்னா, வரம் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லவே தேவையில்லாத அளவுக்கு மூணு உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டாரு. கடைசியில ரெண்டு உலகத்துல பண்ணது பத்தாதுன்ட்டு கடைசியா சிவன் கிட்டே போயிட்டாரு. இன்னைக்கு சிவன் அவர் கை பாத்துருவோம் நம்மளா அவரா அப்படின்னு இந்த ஜலாந்திர சூரன் நேரா சிவனை அழிக்க கிளம்பி போயிட்டாரு. அங்க என்ன பண்றாரு சிவன், நம்மளால அழிக்க வரா சரி வரட்டும் அப்படின்னு சிவன் தானாவே ஒரு அந்தனர் வேடத்துல இந்த ஜலாந்திர சூரன் முன்னாடி போறாரு. போய் நின்னுட்டு தன்னோட காலால தரையில ஒரு சக்கர வடிவ வட்டம் போடுறாரு. போட்டுட்டு இந்த சக்கரத்தை எடுத்து உன் தலைமையில வச்சுக்கோ, உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு ஜலாந்திர சூரன்கிட்ட சிவபெருமான் சொல்றாரு. அதுக்கு ஜலாந்திர சூரன் பதில் சொல்றாரு, என் மனைவியோட கற்பின் திறனால எனக்கு அழிவு வராது அப்படின்னு சவால் விடுறாரு. ஏன்னா என் மனைவி பிருந்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த கற்பின் மேல எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இன்னும் இருக்கு, அதனால எனக்கு அழிவுங்கிறதே வராது, நான் சக்கர தலையில தூக்கி வச்சா கூட எனக்கு எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றார். சரின்னு இந்த நேரத்துல சிவன் என்ன பண்றாரு, உடனே திரும்ப கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ற ஜலாந்திர சூரன் மாதிரி உன்னோட உருவத்தை மாறி நீ வடிவம் எடுத்து அவன் மனைவி பிருந்தை முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் சொன்னதுக்காக உடனே இவரும் திருமாலும் கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி அங்க போனோன்னு பிருந்தை என்ன நினைச்சாங்க, சரி நம்மளோட கணவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே ஒரே ஒரு நொடி தான் அவங்க வந்து கடவுளை திருமாலை வந்து தன்னோட கணவர் அப்படின்னு ஒரே ஒரு நொடி தான் நினைச்சாங்க. உடனே மாற்றானை வந்து தன்னோட கணவன் அப்படின்னு நினைச்சதுனால அவங்களோட மனசு அந்த ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு நொடி மட்டும்தான் கலங்கமானுச்சு. அதை பயன்படுத்தின சிவபெருமான் அந்த ஒரே ஒரு நொடியை மட்டும் பயன்படுத்தி சக்கரத்தை இப்ப எடுத்து உன் தலையில வைன்னு அந்த ஒரு நொடியை மட்டும் பயன்படுத்திட்டாரு. இவர் தான் மனைவி மேல இருந்த நம்பிக்கையில அந்த சக்கரத்தை எடுத்து அந்த ஜலாந்திர சூரன் தலையில வச்சார். வச்ச உடனே அந்த ஒரே ஒரு நொடி அவங்களோட மனசும் அவங்க கலங்கமடைஞ்சதுனால கணவனோட அழிவுக்கு பிருந்தையே காரணமா ஆயிட்டாங்க. நம்மளோட அவங்களுக்கு உடனே கொஞ்ச நேரத்திலேயே புரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட கணவருக்கு அழிவு வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு காரணமா நம்ம நடந்துகிட்ட ஒரே ஒரு நொடி காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோபம் ஃபுல்லா விஷ்ணு மேல திரும்புது. நீங்க வந்து என்னோட கணவர் உருவத்துல வந்ததுனாலதான் அந்த ஒரு நொடி என்னோட வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி விஷ்ணு மேல கோபம் மாத்துறாங்க. அப்ப வந்து அவங்க விஷ்ணுக்கு ஒரு சாபமும் கொடுக்குறாங்க, நான் கணவனை இழந்து எப்படி வருந்துறேனோ அதே மாதிரி நீயும் உன்னோட மனைவியை இழந்து வருந்துவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அதே இடத்துல தீ குளிச்சிடுறாங்க பிருந்தை. இதனால்தான் விஷ்ணு வந்து ராமாவதாரம் எடுத்து சீதையை பிரிஞ்சிருக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு இதுல ஒரு பகுதியா வரலாறுல சொல்லப்பட்டு. இந்த பிருந்தை சாபம் கொடுத்ததுனால விஷ்ணுவுக்கு உடனே பித்து பிடிச்சிருச்சு. அவருக்கு அந்த சாபத்தோட பலன் அப்பவே அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு, பித்து பிடிச்சிருச்சு. இத பார்த்த சிவபெருமான் நம்ம சொன்னதுனாலதான் விஷ்ணு போனாரு, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா, பிருந்தை எந்த இடத்துல தீ குளிச்சாங்களோ அந்த இடத்துல ஒரே ஒரு விதைய போட்டாரு. அந்த விதை விழுந்த இடத்துல துளசி செடி வளர்ந்துச்சு. அந்த துளசியை எடுத்து மாலையா பறிச்சு திருமாலுக்கு போடும்போது அவருக்கு பிடிச்சிருந்த அந்த பித்து விலகுது. இதனால
அசுரனை அழிக்க காரணமா இருந்த சக்கரத்தை என்ன பண்றாருன்னா சிவன் கிட்ட திருமால் கேக்குறார், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து ஒரு சோதனை வைக்கிறார், நீ வந்து 1000 தாமரையை பறிச்சு எனக்கு வந்து பூஜை பண்ண, அப்ப நான் உனக்கு இந்த சக்கரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீ வரும் 1000 தாமரை பூ எடுத்துட்டு வந்துட்டார். எடுத்துட்டு வந்து பூஜை பண்றாரு. சிவன் அவரோட திருவிளையாடலை காட்ட ஆரம்பிச்சார். அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு பூவை காணாம பண்ணிட்டார். ரெண்டு பூவை காணாம போனோம்னா விஷ்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது நம்ம இப்படி பண்ணிட்டோமா அப்படின்னு நினைச்சு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கூட தாமதிக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட ரெண்டு கண்ணையும் எடுத்து சிவபெருமானுக்கு வச்சிட்டார். இப்ப ரெண்டு பூ குறையுது, இந்த என்னோட கண் மலர நீ வந்து மலரா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். இத பார்த்து மகிழ்ந்த சிவன் அவருக்கு சக்கரத்தை திருமாலுக்கும் கொடுத்துட்டாரு. ஜலாந்திரசுரனை அழிச்சது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஆணவத்துல செயல்படுறவங்களை அழிக்கிறதுக்காகவும் இந்த சிவபெருமான் அவதாரம் எடுத்திருக்காரோ, அதே மாதிரி அளவு கடந்த பக்தியும் அவர் மேல கர்ம சிரத்தையான ஒரு பக்தியும் நம்ம காட்டணும்னா நம்ம நினைச்ச எல்லா செயல்களுக்கும் துணையா நிற்பேன் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் நமக்கு இந்த இடத்துல வலியுறுத்தாரு. இந்த அட்ட வீரட்டானம் 5 இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த 6வது அட்ட வீரட்டானத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.